சேகரன் என்ன செய்ய அசத்மா என்ன செய்வான்னு சொன்னா சும்மா எப்படி இருப்பாருங்க? ஒரு இதை காணா போச்சு கண்டுபிடிங்கன்னா என்ன செய்வான்? பட்டாரு எப்படிமா கியா ஹே என்ன விஷயமா ஜின்னு பேசலாமா? இந்த கூத்தெல்லாம் இதெல்லாம் நடக்கு. ஜின்ன நடக்கிறது, ஜின் வாசிராத்து, ஜின்ன வச்சு பேய் அமுக்குறது, எல்லா கூத்து இதெல்லாம் நடக்கும். ஆமா, இந்த ஜின்ன எப்படி அஜித்து அடக்குனீங்க அப்படின்னு அந்த சேகரை கேட்டு பாருங்க, அதெல்லாம் பெரிய கதை அப்படிமா. கடைசியா என்ன செய்வான்னு சொன்னா, 40 நாளைக்கு சூரத்தில் ஜின்ன ஓதுனா ஜின்னு எங்களுக்கு அடங்கிடுச்சு, உங்களால முடியாதுன்றான். நம்மளால முடியாதாமா? அவன் 40 நாளைக்கு சூரத்தில் ஜின்னு ஒரு சூறா இருக்கா, அதை 40 நாளைக்கு ஓதுனா ஜின்னு அப்படியே அவங்க சொல்ல கேட்குமா. சூரத்து ஜின்னுன்னு இருக்க மாதிரி சூரத்தில் பக்ரான்னு ஒன்று இருக்கு, மாட்டு சூறா. 40 நாளைக்கு ஓதி மாட்டை அடக்கம் பார்ப்போம். யோசிச்சுப்பார், யோசிச்சா அறிவில்லை எதையா சொல்லுவான், நம்ம தலையாட்டி போயிடுறோம். ஏன்னா சூரத்தில் பக்ரான்னு ஒரு சூறா இருக்கு. சூரத்தில் ஃபீல், ஃபீல்னா யாரை அலந்தர கைப்ப, சூரத்தில் ஃபீல்னு ஒரு சூறா இருக்கா, யானை நீ அடக்கம் பார்ப்போம். 40 தடவை ஓதி வந்தாலும் யானை ஹேக்கான்னு பார்த்துருவோம். மதம் முடிச்சு யானை அடைக்காட்டு. சூரத்து நம்மளு, நம்மளோட எறும்பு, ஒரு எறும்பு அடக்கடா பார்ப்போம். எறும்பு கொசுவெல்லாம் அடக்கி காட்டு. ஒரு மாதத்துக்கு மதுரை மாகாணத்துக்குள்ள எந்த கொசுவும் வரக்கூடாதுன்னு ஒரு ஷேக் சொல்லி வராமிருந்தார்னு பார்ப்போம். சூரத்து ரஹ்மான் அப்படின்னு ஒரு சூறா இருக்கா, 40 நாள் சூரத்து ரஹ்மான் வரணும் என்ன ஆகும் அல்ல நம்ம சொல்ல கேட்பான். எங்க ஒன்று விடுறது, எவ்வளவு அயோக்கியத்தனம் பாத்தீங்களா? சாதாரண நம்பிக்கை அங்க, இது மூட நம்பிக்கை. அல்லாவே அடக்கலான்னு அர்த்தங்க அதுக்கு. சாதாரணமா சொல்லி போடுறான், சின்ன 40 நாள் ஓதுனா சூறாவே ஜின்னு அடங்கும். அவன் சூரத்து ராமன் 40 நாள் ஓதுனா அல்லாவை அடக்கிடலாம், எனக்கு அவரது. அவ்வளவு பக்கா ஃப்ராடுகள், பக்கா ஏமாற்றுகள்.